ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தி கோட் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ டெக்னாலஜி மூலமாக சின்ன ரோல் பண்ண சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்திருக்கு கேட்கறதுக்கு இந்த நியூஸ் நல்லா இருந்தாலும் என்ன வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக ரூமராக தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு விஜயகாந்த் அவர்களோட ஃபேமிலி சைடில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் தளபதி இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி வேற லான்ச் பண்ணிட்டுதால விஜயகாந்த் அவர்களை தளபதியோட படத்தில் கொண்டு வந்தா தேமுதிகாவ மறந்துட்டு விஜயகாந்த் அவர்களோட தொண்டர்கள்லாம் தளபதி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் ஸோ கோட் டீமுக்கு ஒருவேளை இந்த ஐடியா இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் அவசரம் நியூஸ் ரூமராவே போயிடுறது தான் ஏன்னா தளபதி ஃபேன்ஸ்லாம் இத கேப்டனுக்கு தளபதி பண்ற ட்ரிப்யூட்டா பார்த்தாலும் அதுக்குள்ளேயே ஹேட்டர்ஸ்லாம் இந்த நியூஸ்க்கு கீழ போயிட்டு கமெண்ட் பண்றதை பார்க்கும்போது கேவலமா இருக்கு அது படத்தை ஓடுறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா தென் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவர் வச்சு பப்ளிசிட்டி பண்றாங்களா அப்படின்ற மாதிரி சில லூசு பசங்க கமெண்ட் பண்றாங்க தளபதிக்கு எதுக்குடா பப்ளிசிட்டி அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட்ஸ பாக்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு பட் இருந்தாலுமே ஹேட்டர்ஸ்க்கு இதை தேவையில்லாத கண்டென்ட்டா கொடுக்கறதுக்கு இத பண்ணாமலே இருக்கலாம் அண்ட் இப்போதைக்கு இந்த நியூஸ் கம்ப்ளீட்டா ரூமர் தான் தி கோட் டீமுக்குமே இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ